ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாப் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. இப்போதைக்கு எங்கே போனாலும் ஜாப் என்ன பண்ணுற அப்படிங்கிறது கேள்வி எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒன்று. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரைவேட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் ரெண்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் ஜாப் மட்டும் என்னென்ன இருக்குது, எப்படி நம்ம எழுதலாம், அதை வாட் டு ஸ்டடி, வேர் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி, என்ன படிக்கணும், எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், அந்த விஷயங்கள் மட்டும் நீ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னா, மூணு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டே இருந்திருப்பீங்க, ஸோ அவங்க பார்த்துட்ருப்பீங்க, அது ஒரு கேட்டகரி. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் செம், ஃபைனல் இயரில் இருப்பீங்க, ஸோ அவங்க வந்து இந்த வருஷம் இந்த செம் இதோடய முடிஞ்சு உங்களுக்கு, ஸோ அவங்க பார்த்துட்ருப்பீங்க. இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, காலேஜே முடிச்சிட மாட்டீங்க, சரியா? அது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்ஸ் அவங்க பார்த்துட்ருக்கலாம், அல்லது காலேஜுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உள்ள ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்ருக்கலாம். ஸோ இந்த மூணு விதமான கேட்டகரிஸ் யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை ஃபுல்லாக பாருங்கள். சரி, என்ன படிக்கலாம்? சரி, அப்போ கவர்மெண்ட் ஜாப்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஸோ என்ன படிக்கலாம் அப்படிங்கிற யோசனை அப்படின்னா நிறையா இருக்குது. ஆனால் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்பு, ஸோ ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஜாப் தான், சென்ட்ரலையும் எக்ஸாம் நடத்துகிறாங்க, ஸ்டேட்லேயும் எக்ஸாம் நடத்துகிறாங்க, சரியா? அதில் எல்லாமே எல்லா ஜாப்பும் நான் போடல, பர்டிகுலராக ஈஸியாக இருக்க மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா, பேங்கிங், ரயில்வே, எஸ்எஸ்சி, இந்த மூணு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கரண்ட்டாக ஓடிட்டே இருக்கக்கூடிய விஷயம். அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, குரூப் எக்ஸாம்ஸ், குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் த்ரீ, குரூப் ஃபோர் அப்படிங்க குரூப் எக்ஸாம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க, டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருங்க. இப்போ சொல்லுவாங்கள்ல, ஆற்றில் ஒரு கால், ஸ்டேட்டில் ஒரு கால் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு கால், அங்கே ஒரு கால் அப்படின்னு இல்லாமல், நீங்கள் சூஸ் பண்ண ஃபீல்டு வந்து அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும், நீங்கள் வந்து ஜாபுக்கு போக முடியும். இப்போ நான் கொடுத்துருக்க நாலு செட் ஆஃப் இருக்குல்ல, பேங்கிங், ரயில்வே, எஸ்எஸ்சி, இந்த தமிழ்நாடு குரூப் எக்ஸாம்ஸ், இந்த நாளையும் பார்த்தீங்கன்னா பேங்கிங் மட்டும் தனியாக பிரித்து வச்சுக்கலாம், சரியா? பேங்கிங் மட்டும் ஒரு தனி கேட்டகரி. அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கல, ரயில்வே, எஸ்எஸ்சி, அப்புறம் குரூப் எக்ஸாம், அது போக எஸ்ஐ, போலீஸ், கான்ஸ்டபுள், ஸோ எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து ஒரு கேட்டகரியாக பிரித்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பேங்கிங் பார்த்தீங்கன்னா, பேங்கிங் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீ பேங்கிங்லேயே போயிடணும், சரி? அந்த பக்கம் ரயில்வே, எஸ்எஸ்சி பக்கம் வரக்கூடாது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேங்கிங்கும் கிடைக்காது, இந்த ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎம்பிசியும் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு கால், அங்கே ஒரு கால், ஏன்னா சிலபஸ் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறது. ஸோ நீங்கள் ரயில்வே, எஸ்எஸ்சி, இந்த டிஎம்பிசி படிக்கிங்க அப்படின்னா, அங்கே பேங்கிங் பக்கம் எழுதுறது என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறது வேண்டாம், சரியா? தேவையில்லாத ஒரு விஷயம். பேங்கிங் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்கிங்லேயே இருங்க, வேறு எக்ஸாம் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே மட்டும் இருங்க, சரியா? ஸோ இதான் என்ன படிக்கிறோம் அப்படி, வாட் டு ஸ்டடி, இது என்ன சூஸ் பண்ணுங்கிறத ஒழுங்காக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும், சீக்கிரத்தில் அச்சீவ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பேங்கிங், பேங்கிங்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். பேங்கிங் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்குன்னா, எஸ்பிஐ கிளர்க், பிஓ போட்டிருக்காங்க. அது போக இன்னும் நவம்பர், டிசம்பர் போகும்போது நிறைய ஐபிஎஸ் போடுவாங்க, சரியா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக என்ன இருக்கும் கான்செப்ட், ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் ரீசனிங், மேத்ஸ், இங்கிலீஷ், பேங்கிங் பொறுத்தளவு ரீசனிங், மேத்ஸ், இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்ஸ். அதில் ரீசனிங் பார்த்தீங்கன்னா 35 மார்க்ஸ் இருக்கும், மேத்ஸ் ஒரு 35, இங்கிலீஷ் ஒரு 30, ஆக மொத்தம் 100 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேங்கிங் பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாகட்டு, ஃபாஸ்ட்டாகட்டு, அக்யூரஸியை போட்டால் மட்டும்தான் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஸ்பீடாக போடுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுக்கு மார்க் கிடைக்கும், ப்ளஸ் மைனஸ் மார்க் உங்களுக்கு குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ மைனஸ் மார்க் குறைய குறைய உங்களுக்கு ப்ளஸ் மார்க் வந்துட்டுருக்கும், நீங்கள் வந்து சீக்கிரம் ஜாப் வாங்கிடலாம். ஸோ இதான் வந்து பேங்கிங்கில் உள்ளது. ஸோ இதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் நோட் பண்ணிக்கோங்க, ரீசனிங், மேத்ஸ், இங்கிலீஷ், சரி? அந்த மூணு வந்து பேங்கிங் உள்ளது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரயில்வே. ரயில்வேல இப்போதைக்கு வந்து நமக்கு ட்ரெண்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா என்டிபிசி, அப்புறம் குரூப் டி, ரெண்டு வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் இருக்குது. ஸோ வந்து அதை நீ பார்த்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் உங்களுக்கு ரீசனிங் வந்து 30 மார்க்ஸ், மேத்ஸ் ஒரு 30 மார்க்ஸ், ஜிகே வந்து ஒரு 40 மார்க்ஸ். ஸோ ஆக மொத்தம் 100 மார்க்ஸ் இருக்குது. அதுலேயும் ரீசனிங், மேத்ஸ் 30+30, சரியா? ஜிகே மட்டும்தான் 40. அந்த ஜிகேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லி செட்டாக நிறையா வரும், ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கூட சேர்த்து வரும். அவ்வளோவும் படித்தா 40 மார்க்கு, ஜஸ்ட்டு ரீசனிங், மேத்ஸும் படித்தீங்கன்னா 60 மார்க்கு, சரியா? இதான் வந்து ரயில்வேயில் உள்ள பேட்டர்ன். இது சில நேரங்களில் சில மார்க்கு 5 or 10 மார்க் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம பார்த்துக்கலாம், டிஃபால்ட்டாக இப்போதைக்கு கொடுத்துருக்கக்கூடிய மார்க்ஸ் தான் இது, சரியா?
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி. இப்போதைக்கு எஸ்எஸ்சி நிறையா இருக்குது, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் அப்படி நிறையா எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கிற பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரீசனிங் 25 மார்க்ஸு, மேத்ஸ் 25, ஜிகே 25, இங்கிலீஷ் 25 அப்படின்னு 4 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. ஈச் செக்ஷன் 25 மார்க்ஸ் வச்சு 100 மார்க்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நம்ம குரூப் எக்ஸாம்ஸ். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் மெயினாக எழுது பார்த்திங்கன்னா குரூப் 4 தான் எழுதிட்டுருக்கோம். அது லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ் இருக்கும், தமிழ் ஆர் இங்கிலீஷ். அடுத்து மேத்ஸ் அண்ட் ரீசனிங் ஒரு 25 மார்க்ஸ் இருக்கும். அப்புறம் ஜிகே 75 மார்க்ஸ் இருக்கும். இந்த ஜிகேயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அப்புறம் ஜியோகிராஃபி எல்லாம் சேர்த்து ஒரு 75 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இதான் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்ஸுடைய பேட்டர்னாக இருக்குது. சரி, நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்க இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் பேங்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீசனிங் மேத்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்கிங்கும் ரீசனிங் மேத்ஸ் இருக்குது, ரயில்வேலையும் ரீசனிங் மேத்ஸ் இருக்குது, எஸ்எஸ்சிலையும் ரீசனிங் மேத்ஸ் இருக்குது, ஃபைனலாக டிஎன்பிஎஸ்சிலையும் ரீசனிங் மேத்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தலையில் நின்னாலும் இந்த மேத்ஸ் ரீசனிங்கை தரோ பண்ணியே ஆகணும். மேத்ஸ் ரீசனிங் இல்லாத பேப்பரே கிடையாது, எந்த எக்ஸாமும் அட்டன் பண்ண வேண்டாம். மேத்ஸ் ரீசனிங் தெரியாமல் நீங்கள் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூட தகுதியில்னு அர்த்தம், சரியா? மேத்ஸ் ரீசனிங் ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கே அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதான் வந்து ஒழுங்கான ப்ரொசீஜர், ஒரு பேட்டர்ன். ஏன்னா மேத்ஸ் ரீசனிங் அவ்வளோ தூரம் அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க, சரியா? ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு கெஸ் பண்ண முடியும் எப்படி நீங்கள் ரீச் ஆகிறீங்க அப்படிங்கிற பார்க்கறதுக்காண்டி தான் இந்த மேத்ஸ் ரீசனிங்கை வந்து கம்பல்சரியாக எல்லா எக்ஸாம்ஸும் வைக்கிறாங்க, சரியா? ஸோ அதை வந்து தர ஆனால் சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா உங்கள் 25 மார்க்ஸ் கேட்குறாங்க, அதே நேரத்தில் உங்களுக்கு ரயில்வே பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் கேட்குறாங்க, சரியா? அப்போ என்ன டிஃப்ரென்ஸ், 60 மார்க்ஸ் கேட்குறாங்க ரீசனிங் மேத்ஸு. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. டிஎன்பிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா அதே ஒரு 20 டாபிக்ஸ் மேத்ஸில் இருக்கும், 20 டாபிக்ஸ் ரீசனிங் இருக்கும். ஸோ சேம் டாபிக்ஸ் தான், ஆனால் என்ன கேட்பாங்கன்னு தெரியாது. கன்சாலிடேட்டடாக உங்களுக்கு 25 மார்க்ஸுக்கு கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி ரயில்வே பார்த்தீங்கன்னா ரீசனிங் மேத்ஸ் சேர்த்து 60 மார்க் இருக்குது, அதுவும் சேம் சிலபஸ் தான், ரீசனிங் 20 டாபிக்ஸ், மேத்ஸ் 20 டாபிக்ஸ் தான். நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏஜஸ் எடுத்திங்கன்னா ரயில்வேல 2 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி 1 கொஸ்டின் இருக்கும். ஸோ இதெல்லாம் கூட போகும். ஆனால் மேத்ஸ் ரீசனிங் எல்லா டாபிக்ஸும் தரவு பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக இருக்க டாபிக் வந்து ஜிகே, சரியா? ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்கிங்கில் ஜிகே வராது, ஸோ ஒட்டுருங்க, அது செகண்ட் ஒன்றில் தான் வரும். ரயில்வேல ஜிகே இருக்கும், 40 மார்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி எஸ்எஸ்சியில் ஜிகே 40 மார்க்ஸ் இருக்குது. சேம் டிஎன்பிஎஸ்சியும் ஜிகே வந்து 40 மார்க்ஸ் இருக்குது. இந்த ஜிகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை மெயினாக படிக்கணும் அப்படின்னா சயின்ஸ் தான், சரியா? சயின்ஸ் தான் அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ரயில்வே எடுத்திங்கன்னா உங்களுக்கு 40 மார்க்ஸ் ஜிகே கொடுத்துருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு 50% மார்க்ஸ் வந்து சயின்ஸில் தான் இருக்கும், சரியா? அதே மாதிரி எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஜிகே 25 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் 50% மார்க் வந்து சயின்ஸில் தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 மார்க்ஸ் ஜிகே கொடுத்துருக்காங்க, அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 50% மேலேயே உங்களுக்கு சயின்ஸ் டாப்ஸ் தான் இருக்கும். ஸோ மேத்ஸு, ரீசனிங், சயின்ஸு இந்த மூணு வந்து காமன். ஸோ இந்த மூணு வந்து எப்போவுமே தர பண்ணி வச்சுக்கணும், சரியா? ஸோ எப்பவுமே படிக்க ஆரம்பிக்கும் போது ரீசனிங் படிங்க, ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து மேத்ஸ் படித்து முடிங்க. ஸோ தேர்டாக வந்து சயின்ஸ். ஸோ இந்த மூணையும் வந்து தரவு பண்ணிக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது. சரி, எஸ்எஸ்சியில் வந்து பொறுத்தவரை இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எஸ்எஸ்சி வந்து இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி லாங்குவேஜில் வந்து 2 பார்ட் இருக்குது. ஸோ வந்து தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம் அல்லது இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாடு எக்ஸாம்ஸ் மட்டும் நீ அட்டன் பண்ணிக்கலாம், சரியா? இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வீக் ஆகிட்டே இருக்கும். நீ எஸ்எஸ்சி, எஸ்எஸ்சிலேயே வந்து நிறைய எக்ஸாம்ஸ் உண்டு, எம்டிஎஸ், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது திருப்பி நீங்கள் இங்கிலீஷை படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் வந்து நினைக்கலாம், சரி நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து இங்கிலீஷில் வீக்காக இருக்கும் அல்லது தமிழில் வீக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கலாம். ஆனால் யாருமே வந்து 10th 12th தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து பாஸ் ஆனால் தான் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு வந்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அல்லது தமிழ் வந்து கஷ்டமாக இருக்க சான்ஸே கிடையாது. தமிழ் மீடியம் படித்தாலும் கூட இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வந்து இப்போமே ஸ்டார்டிங்லேருந்தே டிஎன்பிஎஸ்சி படிக்கும் போதே நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷு டிஎன்பிஎஸ்சிலையும் இங்கிலீஷ் எழுதி பாஸ் ஆகிக்கலாம், சேம் டைம் எஸ்எஸ்சிலையும் இங்கிலீஷ் எழுதி நீங்கள் பாஸ் ஆகிக்கலாம். அது மட்டும் இல்லை நிறைய எக்ஸாம்ஸ் வந்து எஸ்எஸ்சி இங்கிலீஷும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே கல்ல 2 மாங்கா 3 மாங்கா அப்படிங்கிற மாதிரி எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க, சரியா? ஓகே, இதுதான் வந்து இதில் இருக்க இம்பார்ட்டண்டான விஷயம். வேறு வந்து சூஸ் பண்ணுறது, அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறது அந்த பாத் சூஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. வேறு வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். ஸோ அது வந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 4 மார்க் அந்த மாதிரி ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ அடுத்த ஜிஎஸ் பாட்டுக்கு போயிருங்க, கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். அதுக்கு வீடியோஸ் ஓனாக போட்டு தான் இருக்கும், சயின்ஸ் வந்து ஃபுல்லாக போட்டுகிட்டே இருக்கும். அது போக எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்கள்.
ஆனால் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறனு சொல்லலை. எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் தான் சரியா. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்தவரை எல்லாமே சமச்சீர் புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, ஸ்கூல்லேயும் கிடைக்கும் அப்படின்னா நெட்டில் இருக்குது, எக்கச்சக்கம் சோர்ஸ் இருக்குது, ப்ளஸ் வீடியோஸ் கூட இருக்குது. எல்லாமே வந்து சமச்சீர் புக் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணுமே தவிர, சமச்சீர் புக்ஸை முடிக்காமல் வேறு எந்த சோர்ஸ் போனாலும் உங்களுக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து புக்கிலேருந்து தான் கேட்குறாங்க, மேத்ஸ் தவிர்த்து, மேத்ஸ் அண்ட் ரீசனிங் தவிர்த்து. ஸோ மேத்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து ஒரு புக் இருக்குது, அகர்வால், ஆர்எஸ் அகர்வால் புக் இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது போக சயின்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக்கு தான், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் சரியா. அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து டெய்லியும் நீங்கள் ஹிந்து பேப்பர் அல்லது தினமணி பேப்பர் படித்தாலும் போதும், அப்படிலாம் சில மேகசின்ஸ், மந்த்லி மேகசின், மனோரமா இயர் புக்கு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தேடி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஸோ எப்போவுமே திருப்பி ஒருக்கா சொல்கிறேன், மேத்ஸ் ரீசனிங் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க, தேர்டு சயின்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க, மூணையும் படித்ததுக்கப்புறம் வரிசையாக பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் அதை படிக்க ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாம் எழுதுங்க. இன்னும் எக்கச்சக்கமாக நோட்டிஃபிகேஷன் வரபோது பல லட்சம் வேகன்சி காத்துட்ருக்கு. ஸோ எப்பவுமே படிக்க ஆரம்பிச்சிருங்க, வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு இருக்காதிங்க, படிச்சுட்டு இருக்கவங்க படிச்சுட்டே இருங்க. புதுசாக இந்த வருஷம் செமஸ்டரை முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுறவங்க ஒழுங்காக பார்த்து எதில் சூஸ் பண்ணலாம், எது உங்களுக்கு நல்லதாக இருக்கும், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இது இன்னும் எக்ஸாமே இல்லை, நான் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன், செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன், தேர்ட் இயர் படிச்சுட்டுருக்கேன் அப்படிங்கிற இருக்கிறவங்க நீங்களும் ஒழுங்காக சூஸ் பண்ணி காலேஜும் விட்டுறக்கூடாது, அட் த சேம் டைம் கவர்மெண்ட் ஜாபையும் படிக்க, அட்லீஸ்ட் டெய்லி 1 hour படித்தாலும் போதும் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணலாம். தேங்க்யூ.